சீட் திரைத்துறை ஆலோசனை அமைப்பு இந்தியாவில் முதன்முறையாக முழுமையான திரைத்துறை தொடர்பான அனைத்து விஷயங்களை உள்ளடக்கிய ஓர் ஆலோசனை அமைப்பு. இந்து மத நம்பிக்கைகளை எவர் கொச்சைப்படுத்தினாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிற மத்திய அரசு நீட் தேர்வுக்கு வர்ற பெண்களுடைய தாலியையும் மெட்டியையும் கையிட்ட சொன்னால் என்ன அநியாயம் பாருங்களா? அது மத்திய அரசு எங்கே சொல்லிச்சு? இந்து காவலர்கள், அதாவது இந்துக்களின் காவலர்கள்னு சொல்கிறாங்களா, அவங்க சொன்னது அது. நேற்று அவங்க அப்புறம் யாருமே வாயை திறக்கலை, அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தாலிக்கும் மெட்டிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைப்பா, அது வேற என்னமோ. எனக்கு கூட தாலியில் கேமரா வச்சுருப்பாங்க, ஏதோ எடுத்துக்கிட்டு பார்த்துருவாங்க அப்படின்னு கூட ஒரு வகையில் ஒத்துக்கலாம். மெட்டியில் எப்படிங்க பிட்டு வைக்க முடியும்? அதை எப்படி எடுத்து எடுத்து பார்க்க முடியும்? எனக்கு பெரிய டவுட் ஆகி போச்சு. அது அதை விட எவ்வளோ முட்டாள்தனமான நடவடிக்கையெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உடைகளில் பட்டன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் இருக்கக்கூடாதான். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு குர்த்தி போட்டுட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பட்டன்லாம் கிடையாது. ஆனால் ஆம்பளை பசங்க வர்றாங்கல்ல, அவனுக்கு சாதாரண நம்மளை மாதிரி ஒரு சட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் சட்டையில் 6 பட்டன் இருக்கு. அதனால இவனுங்க லாஜிக்னே புரியவே இல்லை. அதுக்கு வேற சங்கர் கணேசன்லாம் இப்போ நீட்டு 32 பட்டன் வச்சிருப்பாரு சட்டையில். அது மட்டும் இல்லை, ஒரு 5 கிலோ தங்கத்தை போட்டுருப்பாரு கழுத்தில். அதாவது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா இருக்காங்கன்னு சொல்றேன்னு. இப்ப பசங்க வந்து காப்பி அடிச்சிட கூடாதுங்கிறது தானே உங்களுடைய பிரச்சனை. ஹால்ல வந்து ஒரு சிசிடிவி வச்சுங்க, நல்லா அப்படி ஜூம் பண்ணி பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது மொபைல்ல அல்லது ப்ளூடூத் ஒலியா வசூல் ராஜா MBBS மாதிரி எதுவும் எக்ஸாம் எழுதிடக்கூடாது அப்படின்னா நீங்க மொபைல் ஜாமர் வைங்க. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, இவனுங்க இன்னும் மெட்டியை அவுத்துக்கிட்டு தாலி அவுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது என்னன்னா மனரீதியா அச்சுறுத்தணும். அதுதான் நோக்கம் தான். அங்க வந்து மனரீதியா உங்களை அச்சுறுத்தல் பண்ணி நீங்க எப்பா நீட்டா, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, மெட்டியை கலத்துவாங்க, தாலியை கலத்துவாங்க, பட்டனை கலத்துமாங்க, தோடை கலத்துமாங்க, இது பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் அது வேண்டாம், வேற படிப்புக்கு போயிடலான்னு மனரீதி அவங்கள வேற படிப்புக்கு தள்ளுறது. இல்லை அது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறது என்னன்னா ஒரு மிகப்பெரிய வன்முறையை என்ன தெரியுமா, நம்ம நேர்மையை சந்தேகப்படுறது தான். நீ வந்து திருட்டு பேலா இருந்தாலும் இருப்ப, நீ ஒரு கலவணி பேலா இருந்தாலும் இருப்பேன்னு ஒருத்தர் நம்மளை நினைக்கிறதே பெரிய வன்முறை இல்லை. இப்ப படிச்சுட்டு ராத்திரி பகலா படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்களை நீ காப்பி எடுத்தாலும் அடிப்பேன், நீ விட்டு கொண்டு வந்தாலும் வந்திருப்பேன்னு சந்தேகப்படுறது. இல்லை அதான் நேற்று ஒரு நண்பர் போட்டிருந்தா இது சம்பந்தமா, அதாவது மெட்டியில பிட்டு அடிச்சிருவாங்க, தாலியில பிட்டு அடிச்சிருவாங்கன்னு சொல்ற இதே கவர்மெண்ட் தான் இந்த ஓட்டு மிஷின் இருக்குல்ல, அதுல வந்து யாருமே ஃப்ராட் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கு, நம்ம சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு போட்டிருந்தோம். அதுதான் ஆட்சியில உட்கார வைக்கிது. சரி ரைட்டு, இப்ப என்னன்னா, சோ இந்த மாதிரியான காலகட்டத்துல நீட்டை எதிர்த்து தமிழ்நாடே பாத்தீங்கன்னா அப்படி கிளர்ந்து எழுந்து நின்றுகிட்டு இருக்கு. நேத்து பார்த்தா சூர்யா ஒரு அறிக்கை விட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த நீட்டுக்கு வந்து அழகா சொன்னாரு, மனு தர்ம தேர்வு அப்படின்னாரு. எல்லாருக்குமே தெரியும் மனு தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதி ரீதியா நம்மளை வந்து பிரிக்கிற ஒரு விஷயம். அவருடைய அறிக்கைக்கு பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட வரவேற்பு, என்ன அதை படிச்ச எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டு சோசியல் மீடியால நேரத்தெல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இதுக்கடையில பாத்தீங்கன்னா பாஜகவுல நிறைய அறிவாளிகள் இருக்காங்க, அதுல ஒரு அறிவாளி தான் காயத்ரி ரகுராம். அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க, இப்ப பேனர் கட்டும் போது ஒரு ரசிகர் விழுந்து இறந்துட்டார்னா அதுக்காக சினிமாவை தடை பண்ண முடியுமா பாஜகவுக்கு போறாரு அப்படின்னு ஒரு தகவல். அந்த தகவல் நமக்கு வந்து சனிக்கிழமையே கிடைச்சது. என்னன்னா நேத்து நம்ம ஒரு கேள்வி பதில் வீடியோ போட்டதுனால சரி திங்கட்கிழமை அன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசலாம் நினைச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள அரசல் புரசல் அப்படியே அந்த செய்தி நீங்களே வெளியிட்டிருந்தீங்க. நானே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், இதுக்கிடையில் விஷால் வந்து மறுக்கிறார், நான் வந்து போகவே இல்லை அப்படின்ட்டு. ஆனா நம்ம சோர்ஸ்ல விசாரிச்சோம் அப்படின்னா இல்லங்க, அது ஒரு உறுதியான தகவல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, விஷால் மாதிரியான இளைஞர்கள் வந்து தவறான முடிவை எப்பவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் நிறைய சோசியல் தாட்ஸ் உள்ளவர், நிறைய விஷயங்கள்ல நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவர் பிரதிபலிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு தவறான முடிவு எடுப்பாராங்கிறது எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா என்னன்னா இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஷாலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பண தேவை இருக்கு. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து அப்ரோச் பண்ணி எல்லாரையுமே அவங்க பக்கம் இழுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பண தேவை இருக்கு உங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லையா அது இருக்கு. என்னன்னா இப்ப இவர் விஷால பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு குவாரி ஒண்ணு வாங்கியிருக்காரு. சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தேவையில இருக்காரு, இதை புரிஞ்சுக்கிட்டு இவரை வளர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கிடையில ஒரு தகவல் சொல்லணும், ஒரு முன்னணி இயக்குனர், ஒரு சீனியர் இயக்குனர், தமிழ்
பற்றுள்ள ஒரு தமிழ் உணர்வு மிக்க ஒரு இயக்குனர். அந்த இயக்குனருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து தர்றதா சொல்லி பாஜகவுக்கு அழைச்சிருக்காங்க. அந்த அழைப்பை விடுத்தது யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் இந்த டைரக்டருடைய ஆபீஸ்க்கே போய் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு தன்னுடைய விருப்பத்தை சொல்லி இவர் அந்த கட்சிக்கு அழைச்சாராம். அப்போ வந்து அந்த டைரக்டர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. சார், நீங்க மத்திய அமைச்சரவெல்லாம் இருந்தீங்க, ஆனா நீங்க என்னைய தேடி வந்து எனக்கு சால்வை அனுபவிச்சுட்டு என்கிட்ட நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, இதுதான் எனக்கு உள்ள பெருமை. நான் உங்க கட்சியில சேர்ந்துட்டேன் அப்படின்னா நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு சால்வை போட்டுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்படி இருக்கிறது தான் விரும்புறேன். என்னைய வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு நான் எந்த காலத்திலயும் துரோகம் பண்ண மாட்டேன். ஆமா இல்ல, எவ்வளவு பெரிய பதில் இது. அந்த லைன் இன்னொரு தடவை சொல்லுங்க. என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு எந்த காலத்திலயும் துரோகம் பண்ண மாட்டேன். இதுதான் எல்லாருக்குமே உள்ள பதிலா இருக்கணும். அக்டோபர் மாசத்துல கொரோனாவோட ரெண்டாவது அலை அடிக்கும்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி மாஸ்டர் படத்தோட ரெண்டாவது அலையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரெண்டாவது அலை? என்ன அதாங்க அந்த ஓடிடில வருதுங்கிற அந்த தகவல். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சொன்னோம், தயாரிப்பாளர் சைட்லயே வந்து நாங்க ஓடிடில கொடுக்க மாட்டோம், தியேட்டருக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம். விஜய் சாரும் அதுதான் சொல்லியிருக்காங்கலாம் சொன்னாங்க. ஆனாலும் அது வந்து ஓடிடியில் தான் வரப்போகுதுன்னு ஒரு தகவல் வந்துச்சு, அதை மறுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு நாளாக மறுபடியும் அதான் டிவி சேனல்லே பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கு அது மாறிடுச்சு. ஓடிடியில் வர்றது கன்ஃபார்மு மாஸ்டரு அப்படிங்கிற மாதிரி வருது. என்ன சொல்ற மாதிரி மாஸ்டர் முதல் அலை இருக்குல்ல? ஆமாம், முதல்ல ஓடிடியில் வர்றாங்கல்ல, அதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை குறைவு. விஜயே வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு, தயாரிப்பாளர் அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாரு அப்படிங்கிற வரைக்கும் உண்மைதான். ஆனால் ரெண்டாவது அலைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அப்படியா? என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இவங்க ஏற்கனவே தியேட்டர் திறந்து தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரலாங்கிற பிளான்ல தான் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடி. இன்னைக்கு பாரதி ராஜா சொல்லிருக்கிறாரு, நீங்க வேணா கல்யாண மண்டபமா மாத்திங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டாரு. ரொம்ப டேரிங்கான. அதுக்கு என்ன காரணம்னா, திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு வார்த்தையை விட்டார, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னா நாங்க வந்து ஐபிஎலுக்கு தியேட்டரை விட்டுருவோம், திருமண மண்டபமா மாத்திடுவோம் அப்படிலாம் அவர் ரெண்டு மூணு வார்த்தையாங்க. ஐபிஎலுக்குலாம் நீங்க ப்ரொஜெக்டர் ஃப்ரீயா கொடுப்பீங்க, விபிஎஸ் கட்டணம் வாங்க மாட்டீங்களா, அதுக்கு ஒரு சட்டம், தயாரிப்பாளர் ஒரு சட்டமெல்லாம் ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்ப என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படியே வந்து வேகமா போயிட்டே இருக்கு. இது ஒரு கட்டத்துல இன்னும் பெருசாயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? அப்ப படம் ரிலீஸ் பண்ற காலம் இன்னும் தள்ளி போகும். ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல தான் அந்த ஓடிடி நிறுவனம் மீண்டும் மாஸ்டர் தயாரிப்பாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. ஆனா இப்ப உள்ள நிலவரம் என்னன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு தொகை சொல்றாங்க, அவங்க ஒரு தொகை சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் நெருங்கி வர்றதுல தான் இருக்கு. இந்த படம் ஓடிடிக்கு வரப்போகுதா, தியேட்டர்ல வரப்போகுதாங்கிறத அதை வச்சுதான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் தியேட்டர்ல தான் வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன இருக்கு? உறுதி இல்லாம எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? ஆமா, விஜய் 64 பத்தி சொல்லிட்டாரு. விஜய் 65 பத்தி அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கு. எது பிளேடா? ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிக்கணும்னு சொன்னவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. விஜயும் வந்து முருகதாஸ்கிட்ட வேலையை பாருங்க அப்புறம் அறிவிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ ஒரு டவுட்டாகவே இருந்தது ரசிகர்களுக்கு, என்னடா அது இவங்க பரபரப்பாக சொல்லலையான்னு. ஆனால் இதற்கிடையில் சைலண்டாக எல்லா வேலைகளையுமே நடந்துகிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. தமன் வந்து ஒரு பாட்டே போட்டு கொடுத்துட்டாரான். ஒரு பாட்டு போட்டு அதை வந்து விஜய்க்கும் முருகதாஸுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாரு. விஜய் வந்து ஆகா ஓகோ பிரமாதம்ட்டார் அந்த பாட்டை. அதனால வந்து இவங்க ஒரு பக்கம் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்காங்க. அனைமா விஜய் வந்து இவ்வளவு கொண்டாடி இருக்காருன்னா அந்த தமன் போட்ட டியூன்ல வந்து தெலுங்கு டச் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு பாத்தீங்கன்னா அப்படி தெலுங்குலயும் வந்து நம்மளுடைய எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதனால தானே தமனையெல்லாம் தேடி இழுத்து அது போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த டைப்ல ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கொம்பன் முத்தையா, விஷால், கார்த்தி, கௌதம் கார்த்திக் இவங்களெல்லாம் மீட் பண்ணி ஒரு கதை சொல்லி அடுத்தடுத்து லைன் அப்பில் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருந்தார். ஆனால் 3 கதவுகளும் இன்னும் திறக்கப்படலை. திறக்கப்பட்டாலும் இன்னும் அங்கேருந்து ஒரு சாதகமான பதில் வரலை. அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவார். இப்போ தான் ஒரு சீசன் போய்கிட்டு இருக்க, ஓடிடிக்கு வெப்சீரிஸ் பண்ணுறதுன்னு. ஆமாம், அந்த சீசன்லாம் அவரும் உள்ளே வர்றாரு. சன் டிவி வந்து ஒரு வெப்சீரிஸை தயாரிக்க போகிறாங்களாம். அதை தான் கொம்பன் முத்தையா இயக்க போகிறாரு. ஹீரோ யாருன்னு கேளுங்களேன், விக்ரம் பிரபு. கௌதம் கார்த்திக் இல்லையா? இல்ல, அவர் படத்துக்கு. ஓகே ஓகே, அவர் தான் நடிக்க போறாராம் விக்ரம் பிரபு. விக்ரம் தகவல் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ரஜினி அரசியலுக்கு வரப்போறதா அறிவிச்சார்ல, அப்ப வந்து ஏதோ ஒண்ணு சொன்னாரப்பா, இப்ப இல்லன்னா எப்பவுமே இல்ல. அதான் அவரு சொன்ன விஷயம். அதத்தான் எல்லா ரஜினி ரசிகர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொள்கை முழக்கம் மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப இல்லன்னா எப்பவுமே இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அவரு வரமாட்டேன்னு சொல்றாரு. சரி, அவர் ஏன் போட்டு வம்படியா வாங்க வாங்கன்னு போட்டு இழுக்கிறாங்கன்னு கேக்குறேன். அவர் அமைதியை விரும்புறவரு. சரி, அழகா பக்தி மார்க்க
இறக்கம் ஆன்மீகம் அப்படின்னு அவர் பாட்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அவரை எதுக்கு இவ்வளவு ப்ரெஷர் பண்ணி எடுக்கிறாங்க? இல்லைங்க, நினைக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்படி நினைக்கிறவர் வந்து இமயமலைக்கு போகலாம்ல, போறப்ப ஏர்போர்ட்ல எதுக்கு அரசியல் பேசுறாருங்கிற. இப்ப எதுக்கு இந்த மேட்டர் எடுத்தேன்னா, ரஜினியுடைய தீவிர ரசிகர் நம்ம ராகவா லாரன்ஸ், அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ரஜினிக்கும் அவருக்குமான இது என்னன்னு தெரியும். இப்ப சமீபத்துல ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பாத்தீங்கன்னா அது ரஜினிக்கு எதிரான அறிக்கை மாதிரியே தெரியும். எதிரான அறிக்கையா? ஆமா, பாரை விட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? ரஜினிக்கு எதிரானாங்க. இன்னைக்கு பிடிச்சு அவர் என்ன சொல்றாருங்கறத கேளுங்க. இப்ப இல்லன்னா வேற எப்போ அப்படின்னு ரஜினியை பார்த்து கேள்வி கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? முதல்வர் வேட்பாளரா நீங்க வேற ஒருத்தரை முன்னிறுத்தினா அதை நானே ஆதரிக்க மாட்டேன். யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. அதைத்தான் சொல்றாரு, நான் மட்டும் இல்ல உங்க ரசிகர்கள் யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீங்க தான் முதல்வர் வேட்பாளரா வரணும், அப்பதான் நாங்கெல்லாம் வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அது உண்மை தானே? இல்லங்க, ரஜினி வந்து ஒருத்தரை கை காட்டி இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும் போது அந்த அறிவிப்புக்கே ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா நாளைக்கு எப்படிங்க அவர் அரசியல் வந்து குதிப்பாரு? ரஜினி ரஜினி வராதது வந்து லாரன்ஸுக்கு ஒரு வகையில வருத்தம் தான். ஏன்னா எப்படியும் அவர் ஒரு மந்திரி கனவுல இருப்பாரு, எங்கேயாவது ஒரு தொகுதி கொடுப்பாரு, நம்ம ஜெயிச்சு வந்தா மந்திரி ஆயிடலாம். அதுவும் சுகாதாரத்துறை இன்னும் பொருத்தமா இருக்கும். ஆமா, நிறைய இலவச ஆபரேஷன் எல்லாம் பண்ணி குழந்தைகளை காப்பாத்தலாமே. ஆனா ரசிகர்களுக்கு வந்து நிஜமாவே மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும் அவர் வரலன்னா. ஏன்னா எல்லாருமே வந்து அப்படியே கரை வெட்டி கட்டிக்கிட்டு அப்படியே சும்மாவில் ஜம்முன்னு அப்படி சுற்றுற விரும்புவாங்கல்ல? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆமாம், அப்படி ஒரு என்ன இருக்கும். ஆனால் இவர் வந்து கடைசி வரைக்கும் வர்றேன் வர்றேங்கிறாரு, வரல வரலங்கிறாரு, அமைதியாகவே இருக்காரு, நீட்டு பற்றி கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், பண்ண வீட்டில் இருக்காரு, சிக்னல் சரியாக கிடச்சிருக்காரு அப்படி இருக்கிறாரு. எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது, பொட்டைக்கோழி எண்ணி வச்ச முட்டையெல்லாம் பொடி மாசம் மிதக்குதுடா எண்ணெயில்.